ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு டுடே என்ன டாபிக் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா, இந்த சோப் பபிள்ஸ், அதாவது ஜென்ரலாக வந்துட்டு பபிள்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அது வந்து இந்த சோப், அதாவது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற சோப் இல்லைன்னா குளிக்கிற சோப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறம் நிறைய வரும்ல. ஸோ அது ஏன் வருது, ஏன் வந்துட்டு நார்மல் வாட்டரில் வந்துட்டு இந்த பபிள்ஸ் வந்து வர முடியும். ஸோ இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து அதை பார்த்து பார்க்கலாம்க்கா. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டேப் வாட்டர், நார்மல் வாட்டருக்கு போயிடலாம்க்கா. நீங்கள் நார்மலாக வந்துட்டு நம்ம பைப்பில் வந்து, அதாவது டேப்பில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி வந்து ஃபோர்ஸ் வந்துடும். அந்த தண்ணி வந்து அப்படியே வந்து கீழே உழு உழு என்ன ஆகும்னா, சின்ன சின்ன பபிள்ஸில் ஃபார்ம் ஆகும், பட் வந்து இம்மிடியேட்டாக வந்து பிரேக் ஆகிடும். அதுவே வந்துட்டு நீங்கள் சோப் போட்டு, அதாவது குளிக்கிற சோப்பாக இருக்கிறதோ இல்லை ஹேண்ட் வாஷ் பண்ணுற சோப், அதுலேருந்து வர பபிள்ஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா அந்த தேர் கடையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு அந்த ஒரு 10 ரூபாய்க்கு ஒன்று இருக்கோ அதை வாங்கிட்டு ஊதுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அது என்ன பெருசாலாம் இல்லை, அது வந்துட்டு ஒரு சோப்பு தான், பட் வந்துட்டு அது ஷாம்பு சில இது யூஸ் பண்ணுவாங்க, அது ஒவ்வொரு இது பொறுத்து வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த டேப் வாட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பபிள்ஸ் ஃபார்ம், அது வந்து ஏன் ஸ்டேபிளாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஹைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அதாவது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாட்டரோட கெமிக்கல், அதாவது கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வாட்டர் வந்துட்டு 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனால் ஆனது, அது வந்து தெரியும் ஓகேவா. ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதாவது 2 ஹைட்ரஜனி டைமு ஒவ்வொரு ஹைட்ரஜனையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிக்கும். அதாவது நீ ஒன்று வச்சுக்கோ எனக்கு ஒன்று தான், நீ ஒன்று வச்சுக்கோ எனக்கு ஒன்று தான். ஸோ வந்துட்டு இப்படி வந்துட்டு எலக்ட்ரான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அது ஒரு மாலிகுலாக வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்குது, அதுதான் வந்து தண்ணியாக வந்து இருக்குது ஓகேவா. பட் இந்த ஆக்சிஜனிட்ட வந்துட்டு இப்போ வந்துட்டு 2 எலக்ட்ரான் வந்துட்டு ஹைட்ரஜன்கிட்ட ஒவ்வொரு ஹைட்ரஜன்கிட்டையும் ஷேர் பண்ணிடுச்சு. இந்த ஷேர் பண்ணாமல் வந்துட்டு சில எலக்ட்ரான் வந்து இருக்கும் ஓகேவா, ஆக்சிஜன்கிட்ட அது எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 4 எலக்ட்ரான் இருக்குது. என்னதான் வந்துட்டு அதை ஷேர் பண்ணாமல் ஸ்டேபிளாக இருந்தாலுமே அது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஓகேவா. ஸோ வந்துட்டு அது வந்து எப்படினாலும் வந்துட்டு இன்னொரு இது கூட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கும் ஓகேவா. ஷேர் பண்ணலைனாலுமே அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு ஃபோர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால வந்துட்டு எப்படியாச்சும் இந்த பாசிட்டிவ் பக்கத்தில் போய் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ எதாவது என்ன பண்ணோம்னா, இன்னொரு வாட்டர் மாலிகில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும்ல, என்னதான் ஹைட்ரஜன் வந்து அதோட எலக்ட்ரான் ஷேர் பண்ணாலும் அதுகிட்ட அதுகிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது, அது ஷேர் பண்ண நம்பர் கொடுக்கும் ஓகேவா. கொடுக்குற டைம் வந்துட்டு அது என்ன ஆகும், கொஞ்சம் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு இந்த வாட்டர், அதாவது இன்னொரு வாட்டர் மாலிகுலோட ஆக்சிஜனில் வந்து நெகட்டிவ் இருக்கும்ல, நெகட்டிவ்னால் இந்த எலக்ட்ரானை தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரா வந்து 4 எலக்ட்ரான் இருக்கும்ல. ஸோ அதோட வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் வைட்டை போய் பக்கத்தில் லைட்டாக வந்து உரசினமாக இது பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு செயின், அதாவது ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் வந்துட்டு நிறையா சேர்ந்து 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 வந்து பில்ட் ஆகிறது தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிரும். ஏன்னா வந்து எல்லா வாட்டர் மாலிகுலும் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால வந்துட்டு இன்னொரு வாட்டர் மாலிகுலை வந்து பிடிச்சி பிடிச்சி இழுத்து வச்சுக்கும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டென்ஷன், அதாவது டென்ஷனாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிரும் ஓகேவா. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை தான் வந்துட்டு நான் வந்துட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவேன். சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் மேலே இருக்க வாட்டர் மாலிகுலும் அது, அதாவது நார்மலாக வந்து ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிக்கிறோம்னா தண்ணி அந்த கப்பில் வந்துட்டு தண்ணி இருக்குது, கப்புலாம் வந்து தண்ணி இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து காற்று இருக்குல்ல, அந்த காற்றுமே ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயரை, ஃபஸ்ட்டு இருக்கிற வாட்டர் மாலிக்குல் லேயர் வந்துட்டு டச்சிங்கில் இருக்கும்ல. ஸோ அந்த இதில் நடக்கிறது தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த வாட்டர் மாலிக்குல் வந்துட்டு எல்லா இதோட வந்துட்டு நல்லா வந்து டைட்டாக பாண்ட் ஆகி டைட்டாக வந்துட்டு ஷேர் நல்லா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ கொஞ்சம் எலக்ட்ரான் கொடு, நீ கொஞ்சம் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கொடு, இப்படி வந்துட்டு நல்லா டைட்டாக ஒரு நெட்ஒர்க்கனால இருக்கிறனால வந்து அதுக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து அந்த வாட்டர் மாலிகுலுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்து டிக்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆகிற பபுள் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் இப்போ, ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகமாக இருக்கனால தான் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து சர்ஃபக்டன்ட்னு வருது ஓகேவா. சர்ஃபக்டன் என்னன்னா ஒரு ஹைட்ரோஃபோபிக் ஒரு ஹைட்ரோஃபிலிக் பார்ட், அதாவது தண்ணியில் கரையக்கூடிய ஒரு மாலிகுல்ஸ் உள்ளதுன்னு, தண்ணியில் கரையக்கூடாத வாட்டர் மாலிகுல், தண்ணியில் வந்துட்டு கரையக்கூடியாத மாலிகுல்ஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மாலிகுல் வந்து மேக்கப் பண்ணும், அது தான் வந்து சர்ஃபக்டன்ட். இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா ரெசிஸ்டன்ஸ்னு வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஓகேவா. இப்போ என்னை வந்து ஒரு 4 பேர் வந்து அடிக்க வர்றாங்கன்னா, நான் வந்துட்டு என்னால் வந்துட்டு
நாலு பேர்த்த வந்துட்டு அட்டாக் பண்ண முடியும், நாலு பேர்த்த வந்து தடுத்து வந்து நிறுத்த முடியும். ஏன்னா வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ இருக்கிறதுனால வந்து நல்லது. உண்மையிலே வந்து நாலு பேர்த்த வந்து பண்ணுறது அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பட் என்னால் வந்து ஒரு நாலு பேர், அதே வந்து ஒரு பத்து பேர் வந்து என்னை அட்டாக் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அது வந்து நான் இது பண்ண முடியாது. அப்போ வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துட்டு என்னோட நாலு பேர்த்துக்கு மட்டும்தான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாலு பேர்த்த வந்து தான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ, அதுக்கு மேலே வந்து என்னால் சமாளிக்க முடியாது. அது வந்துட்டு அப்போ வந்து என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த இதுதான் வந்துட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் மாலிகுல்ஸ் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியில் வந்துட்டு இருக்கும் சில. அதனால தான் வந்துட்டு இந்த இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இன்செக்ட்ஸ் என்ன சின்ன 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 பூச்சிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலே தண்ணி மேலே வந்து நடந்து போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன, அதனால வந்துட்டு அந்த இன்செக்டோட வெயிட்டு அது கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து தாங்குற முடியனால தான் வந்துட்டு அது வந்து நடக்க முடியும். அதே வந்து நம்ம தண்ணி மேலே நடக்க முடியுமா பார்த்தோம்னா தண்ணி மேலே வந்து நடக்கவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு பத்து பேர் வந்து என்னை அட்டாக் பண்ணாங்கன்னா என்னால் தாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு தண்ணியாலே வந்து தாங்க முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து தண்ணி மேலே நடக்க முடியாது. ஆனால் நம்ம வந்துட்டு இன்னொரு லிக்விட் மேலே நடக்கலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா மர்க்குரி. ஓகேவா? ஸோ மர்க்குரி வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி மர்க்குரி வந்து ஃப்ளோட்டி நீங்கள் வந்து நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து நடந்து போகலாம். ஏன்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இன்னும் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து அதிகம், உங்களே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்துட்டு பபுளில் அந்த அதாவது ஒரு பபுள் அதாவது ஒரு நுரையில் அந்த இதில் என்ன இருக்குன்னு வச்சுங்க, உள்ளே வந்து ஏர் இருக்கும், தென் சுற்றி வந்துட்டு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும், வெளியில் வந்துட்டு ஏர் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன அந்த ஃபோர்ஸ்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் வந்து இழுத்து பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதனால் வந்து இழுத்து பிடிக்கிறனால இப்போ வந்துட்டு அது வந்துட்டு உள்ளே ஹோல்ட் பண்ணுற அதாவது உள்ளே இருக்க ஏரை வந்துட்டு ஸ்டேபிளாக வந்து வச்சுக்க முடியாது. அதுக்குள்ளே வந்துட்டு எல்லா ஃபோர்ஸ் வந்து பிடிச்சி இழுக்கிறனால வந்துட்டு அது வந்து திருப்பி வந்துட்டு உடஞ்சி டிஸ்மேண்டில் ஆகி தண்ணியோட வந்து தண்ணியாக வந்து கலந்துது. பட் இதை வந்துட்டு ஸ்டேபிளாக அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை குறைச்சோம்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு பபுளை வந்து ஸ்டேபிள் பண்ணலாம்ல. ஸோ அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த சர்ஃபக்டன்ட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. சர்ஃபக்டன்ட் என்னென்ன இந்த சோப். ஓகேவா? நார்மலாக இருக்கும் சோப். ஸோ அதில் வந்து என்ன இருக்குது, அதில் வந்து மாலிகுல் என்ன இருக்குது, அது ஏன் வந்துட்டு அதை குறைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சர்ஃபக்டன்ட்டில் வந்துட்டு நிறையா மாலிகுல்ஸ் இருக்கும், அந்த சாரி நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும். அது என்ன ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, சில ஆட்டம்ஸ்லாம் அதாவது ஒரு ஒன்று வந்து ஒன்று சொன்னோம்னா ஆட்டம், அது ரெண்டு ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுனால அது வந்து மாலிகுல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நிறையா ஆட்டம்ஸ் இருக்கும்னா, ஸோ வந்துட்டு அது குறிப்பிட்ட ஏரியாவில் ஆட்டம்ஸ்லாம் வந்துட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தண்ணியோட வந்துட்டு கலக்கும். குறிப்பிட்ட இது வந்து தண்ணியோட வந்து கலக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தண்ணியோட கலக்கிற ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட், சால்ட்டில் வந்து சோடியம் குளோரைடு இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்துட்டு ஏன் வந்து தண்ணியோட கலக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும். இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு தண்ணியோட வந்து கலந்துடும். அதே வந்து சில இது வந்து கலக்காது, தண்ணியோட வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து காணாமலை போகாது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆயில் என்ன ஹைட்ரோ கார்பன் சொல்லுவாங்க, அதில் வந்து கார்பன் வந்து ஹைட்ரஜன் இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நிறையா வந்து ஃப்ளூரோ கார்பன் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த சில ஆட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியோட மிக்ஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்கோல், அதாவது கறி. நீங்கள் வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு நல்லா ஏதாச்சும் வந்து வேக வச்சதுக்கப்புறம் வந்து கறி வரும்ல. ஸோ அந்த கறி எடுத்து வந்து தண்ணியில் கலச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிலது கரையோ ஏன் கரையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வேறு ஏதாச்சும் வந்து மாலிகுல்ஸ் வந்து கரையிறதுனால தான் வந்து லைட்டாக இருக்கும். பட் பியூர் சார்கோல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாலிகுல்ஸ் வந்து ரெண்டு இது வந்து குரூப்பாக வந்துருக்கு. அதாவது தண்ணியில் கரையக்கூடிய மாலிகுல்ஸ்னு தண்ணியில் வந்து தரையக்கூடியாத மாலிகுல்ஸ் வந்துட்டு ஒட்டுக்காக இருக்கிறது தான் வந்து சர்ஃபக்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு தண்ணியில் கரையக்கூடிய மாலிகுல் வந்து இப்போ அந்த சர்ஃபக்டன்ட் தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா என்ன ஆகும், தண்ணியில் கரையக்கூடிய மாலிகுல் வந்து தண்ணியில் கரைஞ்சு தண்ணியில் கரையவே கிடையாதுல. அது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்ற இதெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அலைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்ல. ஸோ இப்போ வந்துட்டு என்னாவது ஒரு ஃப்ரீ கிடச்சிருது, அதாவது மாலிகுலாம் வந்து நல்லா ரெசிஸ்டண்டாக வந்து டைட்டாக இருக்குது. பட் வந்து இந்த மாதிரி சர்ஃபக்டன்ட் மாலிகுலை வந்து உள்ளே போட்டோன்னா அங்கே இருக்க டோட்டல் சிஸ்டமே வந்துட்டு கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்குதுல. அப்போ என்னாவது லோ ரெசிஸ்டண்டாக இருக்குது, அப்போ வந்து லோயர் சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த டைம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பபுள் வந்து கிரியேட் பண்ணோம்னா ஸ்டேபிளாக இருக்குது. அது பபுள் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம வந்துட்டு ஊதுனோம்னா ஏர் வந்துட்டு உள்ளே போகும், அப்போ வந்துட்டு பபுள் கிரியேட் ஆகும். இல்லை வந்துட்டு சோப்பு வந்துட்டு நம்ம கையில் தேய்ச்சோம்னா என்னாகும், அப்போ வந்துட்டு நிறைய ஏர்லாம் வந்துட்டு அந்த பபுளுக்குள்ளே போகும். ஸோ வந்து அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்னால தான் அதாவது வந்துட்டு நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து பபுளை வந்து ஃபார்ம் பண்ணிடலாம்.
நீ வந்துட்டு நல்லா பார்த்துருக்கீங்க, நல்லா யோசிச்சு எங்கேயாச்சும் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது வாட்டரில் வந்து பபுள் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதே வந்துட்டு ஆயில் நல்லா வந்துட்டு நம்ம ஊற்றுற இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அதாவது ஆயிலில் வந்துட்டு பபுள் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுங்க, அது வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு ஆயில் வந்து சர்ஃபேஸ்னஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். அதனால் வந்துட்டு மற்ற எக்ஸ்டர்னலில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகாமலும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வந்து, அதாவது எல்லா ஆயிலும் சொல்லலாம், சில ஆயிலில் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்டன்ஸ் வந்து வாட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், சில இதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து பபுள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ இந்த பபுள், அதாவது இந்த சோப் மூலயமா ஃபார்ம் ஆன பபுள் வந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு காற்று மட்டும்தான் இருக்கும். காற்றுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபக்டன் மாலிக்யூல் வந்து இருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த வாட்டரில் வந்துட்டு தண்ணியில் வந்து கரையக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து தண்ணியில் வந்து கரையாதுடா. ஸோ அது வந்துட்டு இந்த காற்றை பார்த்த மாதிரி இருக்கும். தென் வந்து காற்றை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி கரையக்கூடிய வந்து மேலே வந்துடும். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஒரு லேயர் வந்துட்டு தண்ணி வந்து ஃபார்ம் ஆயிரும். தென் திருப்பி வந்துட்டு அந்த சைடு வந்துட்டு என்னென்னா தண்ணியில் வந்துட்டு அந்த சர்ஃபக்டன்லேயும் இன்னொரு சர்ஃபக்டன் மாலிக்யூல் அப்படின்னா தண்ணியில் வந்து கரையக்கூடியது வந்துட்டு வாட்டரை பார்த்த மாதிரி, தண்ணியில் கரையக்கூடியது வந்து வெளியில் பார்த்த மாதிரி இருக்கும். தென் வந்து வெளியில் வந்துட்டு ஏர் வந்து வந்துடுது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி எடுத்துக்கோங்க, அதில் உள்ளே வந்துட்டு இப்போ உள்ளே இருக்க பபுளில் இருக்க ஏர் வந்து கீழே இருக்குது. தென் இதில் வந்துட்டு தண்ணியில் வந்து கரையக்கூடியாத மாலிக்குள் வந்து இப்படி இருக்கும். தென் இந்த இடத்துல வந்து தண்ணியில் கரையக்கூடிய மாலிக்குள், தென் அதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். தென் அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் கரையக்கூடிய மாலிக்குள் வந்து அந்த இது வந்துட்டு இருக்கும். தென் வந்துட்டு தண்ணியில் கரையக்கூடியது வந்துட்டு மேலே வந்துடும். தென் அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வந்து, இப்போ இந்த தண்ணியில் கரையக்கூடியது வந்து என்ன சொல்லுவாங்க, ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லுவாங்க. தண்ணியில் கரையக்கூடியது ஹைட்ரோஃபிலிக் சொல்லுவாங்க. ஃபிலிக்னா வந்து லவ்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. லவ்விங்னா என்ன சேர்ந்து இருக்கிறது, ஃபோபிக்னா ரிப்பல் பண்ணுறது. ஸோ தண்ணியில் கரையக்கூடாதது பார்த்திங்கன்னா ஹைட்ரோஃபோபிக் பார்ட் சொல்லுவாங்க, தண்ணியில் கரையக்கூடியது வந்து ஹைட்ரோஃபிலிக் பார்ட். இது வந்துட்டு சும்மா பேருக்காக வைக்கலாம். இந்த இதனால தான் வந்து பபுள் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுலேயே வந்துட்டு ஏன் வந்து பபுள் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்பியரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம நார்மலாக அந்த தேர்க்கடையில் வாங்கிட்டு இல்லைன்னா வந்து நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஊதும்னா சம்டைம்ஸ் வந்து பபுள் வந்து ரொம்ப பெருசாக போகும். பட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒன்று வெடிச்சிடும், இல்லைன்னா வந்து ஸ்பியராக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்பியராக ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன, அந்த சர்க்கிளாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்துட்டு ஃபிசிக்ஸ் மாதிரி தான். எப்படின்னு ஃபிசிக்ஸ் அந்த மேத்தமேட்டிக்ஸ் வந்துலாம், அதாவது ஒரு இது மாலிக்குள் எதாக இருந்தாலும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு பபுள் ஃபார்ம் ஆகி நான் 10 செகண்ட் இருக்கணும்னா அது வந்து ஒரு லோயர் எனர்ஜியில் இருக்கணும். அதாவது வந்து அமைதியான இருக்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து அமைதியாக இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு நல்லா கோபமாக இல்லை வந்து நல்லா வந்து ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பயங்கரமாக இருக்கிறேன், ஓகேவா, என்னால் வந்துட்டு கண்டினியூ வந்து இருக்க முடியுமா, இருக்கவே இருக்க முடியாது. நான் வந்து அமைதியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் பட் எதுவுமே பண்ணாமலாம் அமைதியாக இருந்தேன்னா நார்மலாக வந்துட்டு அந்த இதை ஸ்டேபிளாக வந்துட்டு அந்த இதை மெயின்டைன் பண்ணணும். அமைதியாக வந்துட்டு என்னால் வந்து 12 மணி நேரம் இருக்க முடியாது. அதே வந்து நல்லா கத்திட்டு கோபமாக வந்துட்டு 12 மணி நேரம் இருக்க முடியுமா, கத்திட்டு கண்டிப்பாக வந்து கத்திட்டு பண்ண இருக்க முடியாது இல்லை, அப்போ வந்து நம்மளால் வந்து ஸ்டேபிளாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு லோயர் எனர்ஜினா அது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது தான் வந்துட்டு லோயர் எனர்ஜி. ஸோ அது எப்போ கிடைக்கும் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்பியராக அந்த அதாவது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிற டைம் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு க்யூப் மாதிரி இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு பபுள் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து நிறைய ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலாக என்ன, நிறையா வந்துட்டு விண்டு வந்துட்டு பட்டுட்டு இருக்கும், சைடில் வந்து டெம்பரேச்சர் வந்து லைட்டாக வந்து இருக்குது, தென் வந்து ப்ரெஷர் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு இப்போ க்யூப் இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் 4 பக்கம் ஒரே மாதிரி படுது, அப்போ வந்து ஸ்டேபிளாக தானே இருக்கணும். ஆனால் வந்து எஜ்ஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து வேறு மாதிரி வந்து படலாம். ஸோ அப்போ வந்து என்ன, அது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடும். அதே வந்து சர்க்கிள் மாதிரி ஸ்பியர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு லோயர் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பபுள் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ பபுளில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள ஒரு ஏர் இருக்கும், தென் ஒரு சர்ஃபக்டன் மாலிக்யூல் இருக்குது, தென் வந்து ஒரு வாட்டர் இருக்குது, தென் ஒரு சர்ஃபக்டன், தென் வந்து ஏர் வந்துட்டு. அதனால தான் நீங்கள் டச் பண்ணோன்னே அப்படியே வந்துட்டு அந்த வாட்டர் மாலிக்யூல் கொஞ்சோண்டு வந்து மேலே வந்து உங்கள் மூஞ்சியில் போட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பபுள், அதாவது இந்த சோப் பபுள்ஸ் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வந்துட்டு இந்த டோட்டலாக சர்ஃபக்டன்னில் வந்துட்டு பபுள்ஸு இது எல்லாமே வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோடு பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போல பை பை.